உலகம் முழுக்க பரவியிருக்கும் சக்தி விகட நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2023 ஜூன் மாதத்திற்கான 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த காணொளியில் பார்த்துவிடலாம். முதலில் மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே ராசிநாதன் வலுவிழக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு அப்போது சில வாரங்களுக்காவது நல்ல பலன்கள் நடக்காது என்பது ஒரு விதி. இந்த அமைப்பில் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலையில் இருந்தாலும் கூட ஒரு சுபரான சுக்கிரனுடன் இணைந்து அவர் விருகு மங்கள யோகம் என்கின்ற ஒரு நல்ல மங்களத்தை நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் ஜூன் மாதம் முழுவதுமே மிகப்பெரிய அளவில் சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக மேஷத்திலேயே, அதாவது ராசியிலேயே குரு பகவான் வலுத்திருக்கிறார். அவர் அங்கேயே இருப்பதும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆக ராசியில் குரு இருக்க ராசிநாதனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற ஒரு மேன்மை மிக்க மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மேஷராசியில் பிறந்த காவல்துறை, இராணுவம் போன்ற அதிகாரமிக்க துறைகளில் பணி செய்பவர்கள், மருத்துவர்கள், கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், நெருப்பு சார்ந்த தொழிலை செய்பவர்கள், செவ்வாயின் சுபத்துவ தொழில்களை செய்யக்கூடிய அனைவருக்குமே இந்த மாதம் அளப்பரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கிடந்து முயற்சிகள் பலிக்காத தன்மைகள் அத்தனையும் இந்த மாதம் முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு சீரான நிலையில் கிடைக்கக்கூடிய நல்லதொரு மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லிவிடலாம். பெண்களால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, அதிலும் குறிப்பாக கடந்த காலங்களில் ஒரு 2 அல்லது 3 வருடங்களாக பெண்களுக்கான சுப நிகழ்வுகளே எங்களுடைய குடும்பத்தில் இல்லை. மகளுக்கு திருமணம் செய்து பார்க்க முடியவில்லை, அல்லது திருமணம் செய்து வைத்த மகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை, மகள் பருவ வயது மகளுக்கு வேலை கல்வி போன்ற அமைப்புகளை நிறைவாக தர முடியவில்லை என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்கார குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு மிக நிம்மதியான, குழந்தைகளால் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமையும். 4ஆம் இடத்தில் மாதம் முழுவதும் செவ்வாய் வலுத்து அமர்ந்திருப்பதால் வீடு வாகன அமைப்புகளில் இதுவரை நிறைவான பலன்கள் கிடைக்காதவர்கள், சொந்த வீடு அமையவில்லையே என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள், அல்லது சிறிய அறைகள் கொண்ட இடத்தில் இருக்கிறேன், ஒரு காற்றோட்டமான வசதியான வீட்டிற்கு ஒத்தி என்று சொல்லப்படக்கூடிய லீஸிற்கோ போக முடியவில்லை என்கின்ற கனவுகளில் இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் வீடு வாகனம் போன்றவைகளில் நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இதில் நீச்சமாகி ராசிநாதன் நீச்சபந்த நிலையை அடைவதால் முதல் 2 வாரங்கள் சற்று சுணக்கமான மெத்தனமான பலன்கள் நடந்தாலும் கூட பிற்பகுதியான 2 வாரங்கள், அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அத்தனையும் நிறைவான வகையில் நடக்கக்கூடிய பிருகமங்கல யோகத்திலேயே இந்த மாதம் முழுவதும் மேஷராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றாற்போல மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நிலையில் நல்ல அமைப்பில் அமைந்திருக்கிறது இந்த ஜூன் மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்திருக்கின்ற நிலையில் ஜீவனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனி வலுத்து எவ்வித ஒரு கெட்ட பலவீனமான நிலைகளுமின்றி ஆட்சி என்கின்ற ஒரு வலுவான நிலையில் இருக்கிறார். ஆக வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. அதைவிட இன்னொன்று தெளிவாக சொல்லப்போவுமேயானால் முயற்சிகள் பலிக்கின்ற மாதமாக இதனை சொல்லலாம். கடந்த காலங்களில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல எது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்ற முயற்சிகளில் இருந்தீர்களோ அந்த முயற்சிகள் அத்தனையும் 2வது வாரத்திலிருந்தே, அதாவது இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகே அப்படியே படிப்படியாக நிறைவேறக்கூடிய அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடம் என்பது குறுகிய பயணத்தை குறிக்கக்கூடியது என்பதால் ஒரு 300 கிலோமீட்டரிலிருந்து 500 கிலோமீட்டருக்குள் பயணம் போவதன் மூலமாக நல்ல மாற்றம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே வாழ்க்கை அமைவதற்கான ஒரு மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும்.
பொதுவான ஒரு அமைப்பில் இளைய சகோதர மேன்மைகள் இந்த மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு எதுவும் உதவ முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்தினர் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள், அவர்களின் மூலமான நன்மைகள், சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு வயதானவர்களுக்கு பிரிந்திருந்த குடும்பத்தின் மூலமாக வந்த கருத்து வேற்றுமை, அதாவது அண்ணன் ஒரு பக்கம் போய்விட்டார், தம்பி ஒரு பக்கம் போயிருக்கிறார், ஆயினும் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் நடக்க முடியவில்லை, பங்காளி தகராறுகள் இருக்கின்றன, சொத்து பிரிப்பதில் பிரச்சனைகள் இருக்கின்றன, வழக்குகளுக்கு போய்கொண்டிருக்கிறோம், சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய உறவுகள் பிணக்கமாக ஆன அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் குடும்ப உறவுகள் ஒன்றிணையக்கூடிய நல்ல வாய்ப்புகள், பெரியவர்களுடைய சொற்பேச்சினை கேட்டு அதன் மூலமாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இணக்கமாக போகக்கூடிய அத்தனை நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம், குறிப்பாக மூன்றாவது வாரத்திலிருந்தே முதல் ஒரு வாரம் சற்று தாமதமாக அனைத்தும் நடப்பதைப் போல தோன்றினாலும் கூட மூன்றாவது 2, 3, 4 ஆகிய இந்த 20 நாட்கள் மிகப்பெரிய நல்ல யோக அமைப்பில் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக மாதமாக, சுப மங்கள மாதமாக இந்த மாதத்தை சொல்லிவிடலாம். என்ன ஒரு முக்கியமான நிகழ்வு? கடந்த சில மாதங்களாகவே ராகுவுடன் இணைந்து பலவீனமாகியிருந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் இப்பொழுது இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ராகுவிடமிருந்து வெளியேறி நட்பு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12 இடத்திலும், பிற்பகுதி மாதம் முதல் ராசியிலேயே வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. கடந்த 6 காலமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு விட்டகுறை தொட்டகுறையாக ஜனவரி மாதம் 17 நடந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக அஷ்டமச்சனை விலகி விட்டதைப் போல ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட, ராசிநாதன் ராகுவுடன் வக்கர நிலையில் நீண்ட வாரங்களாக அங்கேயே ஒரு பீடிக்கப்பட்டிருந்ததால் எதையுமே செய்ய முடியாத நிலைமை, அதாவது கையில் கிடைத்தும் அனுபவிக்க முடியாத நிலைமை, எல்லா நிலைகளிலும் இன்னும் ஒரு தேக்கம் இருப்பதைப் போல ஒரு தோற்றம், வியாபாரம் சரியில்லை, தொழில் நன்றாக இல்லை, வேலையில் நிலைத்தன்மை கிடைக்கவில்லை, ஏதேனும் ஒரு மாற்றம் நடந்திருந்தாலும் கூட அந்த மாற்றத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு குறைகளோடு இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத முதல் வாரத்திலிருந்தே மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. ராசிநாதன் 12 வீட்டில் சுபத்தன்மையோடு இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவரும் பிருகமங்கல யோகத்தில் மங்கள அமைப்பில் இருப்பதால் சுப விஷயங்கள், அதாவது இதுவரை இருந்து வந்த சிக்கன அமைப்புகள் விலகி செலவு செய்வதற்கு ஏற்ற விதத்தில் வருமானம் வந்து அதை நல்ல விதமாக சுப விஷயங்களுக்காக, வீட்டு பொருள் வாங்குவதற்காகவோ அல்லது ஆடை ஆபரண சேர்க்கைக்காகவோ, குழந்தைகளுடைய நல்வாழ்வோ, எதிர்காலத்திற்காகவோ ஏதேனும் ஒரு வகையில் நல்ல விதமான செலவுகள் இந்த மாதம் முழுவதுமே, ஜூன் மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நிலம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலத்திற்கு அட்வான்ஸ், வீட்டிற்கு அட்வான்ஸ் போன்றவைகள், ஏற்கனவே பண உதவி கேட்டிருந்து மறுத்திருந்த ஒரு நிலையில் வீடு தேடி வந்து பண உதவி கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் முதலீட்டிற்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை, இந்த நிலையில் என்னுடைய அறிவை மட்டுமே உபயோகப்படுத்தி இவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், கூடுதலாக பணம் இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணங்கள் பலிக்கப் போகின்றன. எல்லாவற்றையும் விட 15 பிறகு அவர் ராசியிலேயே ஆட்சி நிலையில் அமரப்போகிறார். உங்களுடைய புத்திசாலித்தனம் எடுபடப் போகிறது. சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்றவைகளில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய திறமைகளை காட்ட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பணமும் பிரபல்யமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில் உங்களுடைய திறமைகள் அத்தனையும் நீங்களே வெளிப்படுத்தி நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீர்களோ, ஒரு 30 இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில் அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் உயரக்கூடிய அமைப்பில் மிக நிறைவாக இருக்கிறது இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு. கடகம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நிலை அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்றே இந்த ஜூன் மாதத்தில் சொல்லுவேன். மாதம் முழுவதும் அஷ்டமச்சனி அமைப்புகள் சற்று வலுவாகவே இருக்கின்றன. அஷ்டமச்சனி என்ன செய்யும்? முயற்சிகளை பலிக்க விடாது, பணம் பற்றிய புரிதல்களை கொடுக்கும், மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தாலும் கூட மனம் இருந்தால் பணம் இல்லை, பணம் இருந்தால் மனம் இல்லை என்கின்ற நிலையில் நமக்கு உதவக்கூடியவர்களுக்கு அங்கே தனம் என்கின்ற பணம் இருக்காது, நமக்கு உதவ கூடாது என்று நினைப்பவர்களுக்கு அங்கே பணம் இருக்கும் என்பதுதான் அஷ்டமச்சனியின் ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இந்த மாதத்திலேயே மிகப்பெரிய நல்ல அமைப்பான வைகாசி பௌர்ணமி போன்ற அமைப்புகள்,
தனாதிபதி லாபத்தில் இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய நிலை. இரண்டாம் அதிபதியான சூரியன் இங்கே லாபத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆக என்ன, பணம் ஓரளவிற்கு வரும், ஆனால் அதை பிடித்து வைக்க முடியாது. ஒரு கஷ்டப்பட்டாலும் கூட பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலைமை இப்போது இருக்கிறது. ராசியில் சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாய் இருப்பது ஒரு நல்ல மங்கள யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. கட்டிடங்கள் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், பூமியை விற்று பிழைக்கக்கூடியவர்கள், பூமியை விற்று என்பதில் ஃப்ளாட்டு போடுறதா இருக்கட்டும், பூமியை தோண்டி பிழைக்கக்கூடியவர்கள், நிலம் சார்ந்த விவசாயிகள், செம்மண் பூமிகள், மேட்டுப்பாங்கான நில அமைப்புகளில் குடியிருப்பவர்கள், கொடைக்கானல் ஊட்டி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மலைப்பாங்கான பகுதிகளில் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த மாதம் இருந்ததை விட மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் இந்த மாதம் முழுவதுமே சீராக வரும். செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் என்பதால் சில நிலைகளில் ராசியிலேயே அவர் தொடர்பு கொண்டிருப்பதால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சற்று எரிச்சல் படுத்தி பார்க்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதும் இருக்கும். ஆகவே ஒரு நிலையில் பார்த்தால் நிதானத்தை இழந்துவிட தேவையில்லாத மாதமாகவும் இது அமையும். ஏனென்றால் ராசியில் செவ்வாய், இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை. ஆக எரிச்சலூட்டும் சம்பவங்களால் வாய் தவறி யாரையாவது திட்டிவிட்டு நீங்கள் சொல்லி அது பலித்து அடாடா இவர் கருணாக்குக்காரர் என்ற பெயர் வாங்குவதை விட எல்லோரையும் அன்பான சொல் சொல்லி அவர் மூலமாக நற்பெயரை பெற்றுக்கொள்வது நல்லது இல்லையா? அதுபோன்ற அமைப்புகள் இப்போது கவனமாக இருக்க வேண்டிய நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாகவே எட்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் கூட பத்தாம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது தொழில் ரீதியிலான அமைப்புகள் பாதிப்புகளை ஏற்படுத்தப் போவதில்லை. கடகராசிக்கான அஷ்டமச்சனி அமைப்புகள் குரு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற வரைக்குமே ஒரு நிலையில் வேலை வியாபாரம் போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக பாதிக்காது. ஆகவே எல்லா நிலைகளிலும் அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் ராசியில் சுபத்துவமாக இருக்கின்ற செவ்வாயாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவாலும் லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனாலும் நடக்கும் என்பதால் வயதிற்கு ஏற்ற வகையில் நல்ல பலன்களே நடக்கும். பெரியவர்கள் அனைவருக்கும் சிறியவர்கள் இளையவர்களிடம் மனமாற்றம், உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுடைய ஆலோசனையும் அறிவுரையும் தேவை என்கின்ற ஒரு மாற்றம் இருப்பதை கண்கூடாக காண முடியும். சிறியவர்களுக்கு கூட்டு குடும்பத்தினுடைய அருமைகள் பெருமைகள் எல்லாம் தெரியக்கூடிய அமைப்பு, சிறியவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரமான சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போகக்கூடிய நிலை இருக்கும் என்பதால் கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே சற்று முன்னேற்பாடோடு கூடிய சில நிகழ்வுகள் நடக்கும் என்றாலும் கூட அதற்கான முயற்சிகள் தேவைப்படக்கூடிய, கண்டிப்பாக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றாற்போல பலன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜூன் மாதம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான யோக பலன்களை செய்யக்கூடிய நிலையில் மிகவும் நிறைவான அமைப்பில் இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறது. உண்மையில் குரு ராசியை பார்க்கும் பொழுது சகலவித அமைப்புகளிலும் ஒரு புத்துணர்வுகள், ஆக்கத்திறன், செயல்திறன் போன்றவைகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. அந்த அமைப்பின் பலனாக முழுமையான நல்ல உற்சாகத்திறனை இப்பொழுது வயதிற்கேற்ற வகையில் சிம்மராசிக்காரர்கள் பெறுவார்கள். இளைஞர்கள் துடிப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் ராசியை சனியும் பார்க்கிறாரே, சனி வலுத்து பார்க்கிறார் என்பதால் சில நிலைகளில் தவம், தியானம், யோகா போன்ற பயிற்சி மையங்களில் ஈடுபாடு, குருவும் சனியும் இணைந்து இப்போது ராசியை பார்ப்பதால் சிம்மராசிக்காரர்களுடைய வயதிற்கேற்றாற் போல ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையும். சிலருக்கு ஹரி, சிவன் போன்ற அத்தனை மூல தெய்வங்களுடைய அருளாசிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, சிவபக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுக்கு தெய்வ திருப்பணி செய்து பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆற்றோரம் இருக்கக்கூடிய ஒரு மிக பழமையான கோவிலை புனருத்தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு என ஆன்மீக அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது. யாத்திரை செல்ல வேண்டும், கைலாஷ் யாத்திரை போன்றவைகள் ஒரு புனித யாத்திரைகள், 108 திவ்ய தேசங்களை பார்க்க வேண்டும், இஷ்ட தெய்வ குலதெய்வ தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் நிறைவேறப் போகின்றன. இளைய பருவத்தினருக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. ராசிநாதன் பத்தாம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் வலுவாக இருப்பதால், 12 இடத்தில் செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட ராசிநாதன் வலுவாக இருப்பதால் அனைத்திலும் நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய நிலை, பதவி உயர்வு கேட்டிருந்தவர்களுக்கு அதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்கக்கூடிய அமைப்பு, மேலதிகாரிகளோடு முரண்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான மேலதிகாரி வரக்கூடிய தன்மை, அதாவது உங்களுடைய திறமையை மட்டுமே உபயோகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு நிலைமைகள் மாறி நீங்கள் புகழ் பெறக்கூடிய அமைப்பு, நான் தான் வேலை செய்கிறேன் ஆனால் இன்னொருவர் பேரெடுத்து செல்கிறார் என்பது போன்ற எண்ணங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மையிலான
வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை நிலைகளிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 12 இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்திருப்பது ஒரு நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகள் வரக்கூடிய தன்மை. அதைப் போலவே இன்னொன்று, அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அதற்கான அனுமதிகள் வீட்டிலேயோ அல்லது அலுவலகத்திலோ அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களில் கட்டிடம், வீடு போன்றவைகள் வாங்கக்கூடிய தன்மை. குறிப்பாக கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதற்கேற்றார் போல இந்த நிலைமை உண்டு. பெண்களுக்கு மிகவும் சிறப்பான யோக பலன்கள் நடக்கும். கணவரை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் ஏழில் இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவிக்கிடையே சில குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடும் என்பதால் ஒருவருக்கொருவர் மற்றவரை நம்பாமல், ஒவ்வொரு மாதமும் இந்த பலனை சொல்லுகிறேன், மற்றவரை நம்பாமல் நேருக்கு நேராக கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் ஒரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதன் அடிப்படையில் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி தங்களுக்குள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. மிதுனத்திற்கு சொன்னதைப் போலவே உங்களுடைய ராசிநாதனும் புதன்தான். கடந்த சில வாரங்களாகவே, அதாவது ஒரு சில கூடுதல் வாரங்களாகவே அவர் வக்கர நிலையில் எட்டில் மறைந்து அப்படியே ராகுவுடனும் இணைந்து பலவீனமான நிலையில் இருந்ததால் 6 இடத்தில் நல்ல சுப நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் சனி தரக்கூடிய நல்ல பலன்களை கூட அனுபவிக்க இயலாத நிலையில்தான் நீங்கள் இருந்தீர்கள். என்ன, ராகுவுடன் புதன் இணைந்திருந்தாலும் கூட குருவினால் அவர் பாதுகாக்கப்பட்டார் ஒரு சுபத்துவ நிலையில் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த நிலைமைகள் அத்தனையும் மாதத்தின் முதல் வாரத்திலேயே மாறுகின்றன. ராசிநாதன் புதன் இந்த வாரம் முழுவதும் 9 இடத்திலும் 10 இடத்திலும் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். முதல் 2 அல்லது 2.5 வாரங்களுக்கு அவர் 9 இடத்தில் சுபத்துவமாக, 10 9 வீட்டில் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற மிகப்பெரிய யோகம். அதனையடுத்து மாதம் முழுவதும் 10 வீட்டிலேயே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ஆக என்ன, வேலை, தொழில், வியாபாரம் போன்ற, விவசாயம் போன்ற எந்த துறையில் கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையில் முதல் நிலைக்கு வரக்கூடிய, முதல்வராக வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. எல்லா நிலைகளிலும் மிகப்பெரிய ராஜகிரகங்கள் அத்தனையும் வலுவாக இருக்கிறது. 8 குரு இருந்தாலும், ராகு இருந்தாலும் கூட குருவால் அவர் சுபத்துவப்படுத்தப்பட்டிருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. 6 இடத்தில் சனி இருப்பது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு தூய, ஒரு நல்ல நிலைமை. அந்த நிலைமை இப்போது கன்னிக்கு இருக்கிறது. ஆகவே எதிர்ப்புகள் வலுவிழக்கப் போகின்றன. வேலை, தொழில் அமைப்புகளில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை வந்து எனக்கு யாராவது உதவி பண்ணாங்கன்னா உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறுவேன். ஏன்னா நீங்கள் அத்தனை கோடிகளை குவிக்கக்கூடிய அளவிற்கு புத்திசாலிகளான இளைஞர்கள் தான் அத்தனை கன்னிராசிக்காரர்களும். இணையத்தில் கலக்குபவர்கள் அனைவரையும் பார்த்தீங்கன்னா கன்னியோடு தொடர்பு கொண்டு புதன், சந்திரன் வலுத்தவர்களாகத்தான் இருப்பீர்கள். கன்னியில் சந்திரன் இருக்கும்போது தானே நீங்கள் கன்னிராசிக்காரராக மாறுகிறீர்கள். ஆக கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே புத்திசாலிகள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக, அவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் தெரியக்கூடிய விதமாக தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் அங்கே 10 அதிபதியும் ராசிநாதனும் ஆகிய புதன் வலுத்து இருப்பதால் இந்த மாதம் நல்ல யோக மாதம். வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அனைத்து துறைகளிலும் எந்த துறையை இளைய பருவத்தினர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களோ அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு இருக்குது. வாழ்க்கை துணைவரை அடையாளம் காணக்கூடிய அமைப்பு. சிலருக்கு சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். 11 இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இருப்பதால் சிலருக்கு வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. ஒரு கன்னியும் ஒரு காலையும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்கின்ற சில ப்ரொபோசல் அமைப்புகளை நிறைவேற்றி தரக்கூடிய நிலைமையிலும் இங்கே புதன் வலுத்து சுக்கிரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற நிலைமை. ஏன் மகாதன யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் என்பதை அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், 2 9 குடையவர் 11 இடத்தில் இருப்பதும், 10 குடையவர் 10 இடத்தில் இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் வேலை, தொழில் அமைப்புகளில் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சமீபத்தில் வேலை இழந்தவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கப்போகுது. வேலை மாற்றலாமா என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நல் வேலை மாற்றலாம் என்ற தன்னம்பிக்கை வரப்போகின்ற ஒரு அமைப்பு. பணி நிரந்தரம் ஆகக்கூடிய அமைப்பு. தொழில் நல்ல விதமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு ஆர்டர்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு. பணம் வரக்கூடிய நிலைமை. தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த யோக மாதமாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு கேது பகவான் இருந்து அங்கே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இது ஒரு சுப மங்கள யோக மாதமாக இந்த மாதம் அமையும்.
பொதுவாகவே ராசியை குரு பகவான் வறுத்து பார்க்கும் பொழுது மலையை தூக்கிவிடலாம் என்றாலும் கூட சுண்டு விரலே போரும் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு உத்வேகமும் தைரியமும் வரும். அந்த நிலைமை இப்போது துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கிறது. சென்ற வருடம் முழுக்கவே ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்ததால் கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு நிலையில் கடன்காரரை பார்த்து பயந்து கொண்டு பக்கத்திலேயே எங்காவது ஒளிந்து கொள்ளலாமா என்கின்ற நிலையில் இருந்தவர்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கப் போகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். இன்னும் ஒரு வருட காலத்திற்கு இது அப்படியே நீடித்துக் கொள்ளக்கூடிய தன்மை. பத்தாம் இடத்தில் ராசிநாதன் மங்கள யோகத்தில் முழுமையாக இந்த ஜூன் மாதம் முழுவதுமே இருக்கிறார். அது ஒரு மிகச் சிறப்பு. பொதுவாகவே துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமானாலும் அவர் சுபத்துவமாக இருந்தால் லக்னப்படியும் ராசிப்படியுமே நல்ல பலன்களை செய்வார். துலாம் லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்போது கோச்சார நிலையில் பத்தாம் இடத்தில் 3, 6, 10, 11 ஆகிய நான்கு இடங்களில் பாவர்கள் வலுத்திருக்கும் போது அவர்கள் நல்ல பலனை செய்வார்கள் என்பது ஒரு விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் பத்தாம் இடத்தில் தசம அங்காரகா என்கின்று சொல்லப்படக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நிலையில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்தாலும் கூட துலாம் ராசிக்கு பத்தில் அமரும்போது அவர் நீச்சமாகத்தான் இருப்பார். அது இயற்கையின் விதி. அந்த அமைப்பில் இங்கே ராசிநாதனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் மிக உயர்வான நல்ல பலன்கள். அதைப் போலவே 2, 7 அங்கே பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்பதால் வாக்கால் ஜீவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்குரைஞர் தொழிலில் இருப்பவர்கள் அனைவருக்குமே மிகச்சிறந்த நல்ல மாற்றங்கள். காவல் பணியில் இருப்பவர்கள், இராணுவ பணியில் இருப்பவர்கள், குறைந்த அளவிற்கு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அபார்ட்மெண்ட்டில் காவலாளிகளாக இருக்கக்கூடிய வாட்ச்மேன் தொழிலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், சம்பள உயர்வுகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருப்பதால், 7 அதிபதியோடு இருப்பதால் கணவர் மனைவி பற்றிய கவலைகள் விலகப் போகின்ற ஒரு நிலைமை. கணவனுக்கு வேலை இல்லையே, மனைவிக்கு வேலை இல்லையே, கணவனுடைய ஆரோக்கியம் நன்றாக இல்லையே, மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இல்லையே என்பது போன்ற கவலைகள் விலகக்கூடிய தன்மை. வெளிநாட்டில் கணவர் இருக்கிறார், இங்கே வருவதற்கான சூழலே இல்லை என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார மகளிர் அனைவருக்குமே கணவர் மீண்டும் வேலை, குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஜூன் மாதம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் அமர்க்கலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிக நல்ல விதமாக இந்த மாதம் முழுவதுமே அமைந்திருக்கிறது. ஜூன் மாதத்தில் முழுவதுமாக ராசிநாதன் 9 இடத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். ஆயினும் அவர் நீச்ச பங்கத்திலும் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவத்திலும் இருக்கிறார். எப்பொழுது சுக்கரனும் செவ்வாயும் சேருகிறார்களோ அது விருகமங்கல யோகம் என்று சொல்லப்பட்டு செவ்வாய்க்கே அதிகமான நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு. சுக்கரன் பலவீனமடைவார், செவ்வாய் பலமடைவார் என்கின்ற விதியின் அடிப்படையில் கடந்த காலங்களில் எந்த இடத்தில் தோற்றுப்போனதாக உணர்ந்தீர்களோ அந்த இடத்தில் அத்தனை இடங்களிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே போலவே மறைமுகமான தனலாபம், அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் பொருளீட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான சரியான வழிகாட்டுதல்கள். கடந்த காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆனவங்களுக்கு, அதாவது ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில், லட்சக்கணக்கில் இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு இழந்த பணம் பாதி அளவிற்காவது திரும்ப வரக்கூடிய தன்மை. 6 இடம் குருவின் இருப்பால் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால், 6, 12 இடங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை அடையும் பொழுது எதிர்பாராத பணம் வந்தே தீர வேண்டும் என்பது ஒரு விதி. ஓய்வு பெற்றவர்கள் பணப்பயன்களை அனுபவிக்க முடியாத நிலைமைகள், அதாவது யாருக்காவது பணத்தை கொடுத்து விட்டேன், ஒரு பேராசை, ஒரு நிலையில் அதிக வட்டி தருகிறார் என்று ஆசைப்பட்டு ஒரு தனியார் ஃபண்டில் போட்டுட்டேன், அது போட்டுட்டேன், பணம் போய் மாட்டிக்கிச்சு, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய 60 கடந்தவர்கள், 50 கடந்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை, ஒரு பொருளாதார முன்னேற்றம், தன்னுடைய சொந்த காலில் போய் நிற்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்பொழுது விருச்சிகராசிக்காரர்களுக்கு வரும். ராசிநாதன் சுபத்துவம் அடைந்திருப்பதால் 15 தேதிக்கு பிறகு, ஜூன் மாதம் 15 தேதிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு உயர் அதிகாரம் படைத்தவர் அல்லது பணம் படைத்தவர், ஒரு நல்ல செல்வாக்கு மிக்க மனிதர் அல்லது அந்தஸ்து கௌரவம் மிக்க மனிதர், அதைவிட மேலாக பணம் படைத்த மனிதர் ஒருவரின் மூலமான நட்பு இந்த மாதம் கிடைக்கும். வயதிற்கேற்றார் போல ஒரு இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியாகவும் முதிய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியாக கிடைக்கும். அந்த நட்பு தொடர்ந்து உங்களுடைய தொழில் அமைப்புகளில் நல்ல ஆதரவை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஆகவே இருபாலாருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயதிற்கு ஏற்றாற்போல மாதம் முழுவதும் நீச்சம்னா என்ன, முதல்ல கொஞ்சம் சுணக்கம், நீச்ச பங்கம் என்பது என்ன, பிற்பாடு வெற்றி. ஆக மாதத்தின் முதல் 15 முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். பிற்பகுதி 15 நீங்கள் செய்ததற்கு அதிகமாகவே பலன்கள் வரக்கூடிய நல்ல நிலைமையில் அமைந்திருக்கிறது அனைத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கும். அதிலேயும் குறிப்பாக அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன. சகோதர மேன்மைகளும் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம்
தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை, முன்னேற்றங்களை, வாய்ப்புகளை தரக்கூடிய நிலையில் இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் குரு பகவான் ராகுவுடன் இணைந்து சிறிது பங்கப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய பொலிவான பார்வையால் ராசியை வலுத்து பார்க்கக்கூடிய 1, 5, 9 பாவகங்கள் வலுத்து என்ன பாக்கியம் கிடைக்கவில்லையோ அந்த பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல் இந்த அமைப்பு இருக்கிறது. திருமணமாகாத இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நிலையில் ஏற்கனவே வரன் பார்த்து விட்டு போயிருந்தவர்கள் கூட ஒரு நிலையில் திரும்பி வந்து நல்ல பலன்களை சொல்லக்கூடிய அமைப்பு. வரன் பார்த்துக்கிட்டே போகிறாங்க, ஒரு நல்ல பதிலே சொல்ல மாட்டேன்றாங்க. வயசு கடந்து கொண்டே இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து, பணம், நல்ல வேலை எல்லாம் இருக்கிறது, திருமணம் தான் நடக்கவில்லை என்பது போன்ற குறைகள் வயதிற்கேற்ற வகையில் அப்படியே ஒரு 30 வயதுகளில், 25 வயதுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பிறந்த ஜாதக தசாபக்திகளின் அடிப்படையில் இந்த வருடமே திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே திருமணமாகி சில வருடங்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவின் 9 இடத்து குழந்தை பாக்கிய அமைப்பு ஒரு பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் என்ன பாக்கியம் தேவையோ அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. முதல் திருமணம் தோல்வியுற்று போய் 2வது திருமணத்திற்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் அல்லது முதல் திருமணத்திலிருந்து வெளியே வருவதற்கான குடும்ப நல கோற்றுகளுக்கு அலைந்திருப்பவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி, சாதகமான திருப்பங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல யோக மாதமாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இது அமைந்திருக்கிறது. நான் ஏற்கனவே நம்முடைய சக்தி விகடன் வீடியோவில் சொன்னது போல தனுசுக்கு இப்போது வளர்பறை காலம், அதாவது சந்திரன் இப்பொழுது தான் இருளிலிருந்து வெளியே வந்து பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஆக இன்னும் ஒரு 10 அல்லது 15 வருட காலத்திற்கு தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வளர்ச்சி என்கின்ற ஒரு உன்னதம் மட்டுமே இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாத அடிப்படை ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமையும். ஐயா, 8இல் செவ்வாய் இருக்கிறாரே, ஏதேனும் ஒரு கெடுதல்கள் வந்து விடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8இல் செவ்வாய் இருப்பது கண்டிப்பாக கெடுதல். ஆனால் அங்கே அவர் சுபத்துவமாக இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஒரு மறைமுகமான தன லாபத்தை, அதாவது வெளியே சொல்ல முடியாத வகையில் எல்லோருக்குமே ஒரு நேர்மையான முறையில் பணம் கிடைத்து விடுவதில்லை என்பது தானே உண்மை. வேண்டியோ வேண்டாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ சில நிலைகளில் சமரசத்திற்கு நாம் உள்ளாகி விடுகிறோம் அப்படிங்கிறதான உண்மை. அந்த அமைப்பில் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் ஒரு முறையற்ற விதத்தில், அதாவது வேலை தொழில் அமைப்பை தவிர்த்து வேறு மாதிரியான ஒரு ரகசியமான பணவரவு தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் இடத்து சுப செவ்வாயால் இருக்கும். இதே செவ்வாய் 8இல் ஒரு மாதிரியாக பாபத்துவமாக இருந்தால் ஒரு நிலையில் அந்த பணம் கிடைத்து ஒரு அவப்பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது இல்லாமல் தனாதிபதி எல்லா நிலைமைகளிலும், அதாவது 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையில் 5ஆம் அதிபதி 8இல் மறைந்தாலும் சுபத்தன்மையோடு இருப்பது, தனாதிபதியாகிய சனி 3ஆம் இடத்தில் வலுத்து இருப்பது போன்ற அமைப்புகள் இருப்பதால் ரகசியமான ஒரு அமைப்புகளில் இறங்கி அதற்கான பொருள் வரவு வரக்கூடிய அமைப்பு சகல வயது ஒரு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்கில் கொஞ்சம் தடிமனான சொற்கள் வந்துவிடும் என்பது ஒரு உண்மை. ஆகவே பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. வாக்குறுதியை காப்பாற்றப் போகிறீர்கள். கடந்த 3 வருடங்களாக எந்த நிலைமையிலும் காப்பாற்ற முடியாமல், குறிப்பாக 2020, 2019, 2018 பூராடம் மூலம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் பட்ட அவஸ்தை இருக்கிறதே கடுமையான அவஸ்தை. அந்த ஜென்மச்சனியின் காரணமாக கடன் தொல்லைகளில் போய் சிக்கிக்கொண்டு இதுவரைக்கும் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர முடியாமல், ஒரு நிலையில் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வாக்கை காப்பாற்றுகின்ற அளவிற்கு நல்ல விதமான பொருள் வரவு, தனலாபம் போன்றவர்கள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இது அமைந்திருக்கிறது. 8 சுபத்துவமாக இருப்பதால் வெளிநாடு, வெளிமாநிலம், மேற்கு நாடுகள், வடமேற்கு திசை நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல அமைப்பு. மேற்கு நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே பதவி உயர்வு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் செட்டில் என்கின்ற இருக்கின்ற நாடுகளில் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்தவர்கள், ஏன்னா 8ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. தூர இடங்களில் இருப்பவர்கள், அடிக்கடி பயணம் செய்பவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்ல விதமான தன்மைகள், வேலை தொழில் நிரந்தரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெகு நாட்களாக நான் சந்தித்து கொண்டு வந்திருந்த அத்தனை சவால்களையும் இப்போது ஜெயிப்பேன் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நிலைமை. வீடு, வாகனம் போன்றவைகள் இருக்கின்ற இடங்களிலேயே அமைகின்ற அமைப்பு என அனைத்தும் நல்ல விதமாக பொலிவோடு உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக, மாதம் முழுவதும் சீரான நற்பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் தன வீட்டில் 2ஆம் இடத்தில் பாதச்சனியாக இருக்கின்ற அதே நேரத்தில் சுக்கிரன் ராசியை வலுத்து மாதம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது மங்கள யோகத்தில் இருப்பது ஒரு நிறைவான ஒரு நல்ல அமைப்பு. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது சாதகமான மாதம்.
நீட்டு தேர்வு எழுதணும் அப்படின்ற அளவு அமைப்பில் முழு முயற்சியோடு படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே ஒரு தேர்வு இரண்டு தேர்வில் வந்து நான் தோற்று போயிட்டேன், ஆனாலும் என்னுடைய முயற்சியை விடுவதாக நான் இல்லை. ஜென்மச்சனி நடந்தது இல்லையா, ஜென்மச்சனி எல்லாவற்றையும் தடுப்பார். ஆக ஏற்கனவே கடந்த ஒரு வருடம் இரண்டு வருடங்களாக மருத்துவ படிப்பான நீட் தேர்வில் தேர்ச்சி அடைய முடியாமல் போன அத்தனை மாணவ கண்மணிகளுக்கும் இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் மருத்துவ படிப்பிற்கான அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே மகர ராசிக்காரர்கள் மனம் தளராமல் முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மூன்று வருடம் பட்ட கஷ்டங்கள் இனிமேல் சர்வ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரவே வராது, எத்தனை வயசுக்காரராக இருந்தாலும். இதனை அடுத்து 50-30 வருஷம் கழித்து தான் இந்த ஜென்மச்சினி போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வரும். அப்பொழுது அது இரண்டாம் சுற்று, இளையவர்களுக்கு இரண்டாம் சுற்றாகவும் பெரியவர்களுக்கு மூன்றாம் சுற்றாகவும் மாறிவிடும். அப்படிங்கிறதுனால கஷ்டப்படுவதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதிலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் 2021-22 இந்த மகர ராசிக்காரர்களை ஆட்டி வைத்து விட்டு சென்று விட்டார் சனி என்பதுதான் உண்மை. அத்தனை நடந்தவைகள் நடந்தவைகளை அரைத்த மாவையே அரைக்க வேண்டாம், அதை பற்றி சொல்லவே வேண்டாம் என்கின்ற அமைப்பில் முயற்சிகள் பலிக்கப் போகின்றன. நல்ல விதமான ஒரு பண வரவு கிடைக்கப் போகிறது. குடும்பம் அமையப் போகிறது. இதுவரைக்கும் அமையாத குடும்பம், பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரப்போகிறது. கணவன் மனைவியிடையே ஒரு நெருக்கம் இணக்கம் போன்றவைகள் வரப்போகின்றன. ஏழாம் பாவகம் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். இழந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடிய தன்மை. அண்ணன் தம்பி அக்காள் தங்கை உறவுகள் மிகப்பெரிய சுப அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு வீடு வாகனம் போன்றவைகள் அமையக்கூடிய தன்மை. நான்காம் பாவகத்தில் குருராக சேர்க்கை இருப்பது மிகப்பெரிய நல்ல யோக பலன். வீடு வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு கடன் அப்ரூவல் வாங்கக்கூடிய தன்மை. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு பெற்றோர்கள் வாங்கி தருவது அல்லது நீங்களே வாங்கி உங்களுக்கான கடன் அமைப்புகள் அது அங்கீகார அமைப்புகள் வருவது எல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நிலைமை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலையும் ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக வரும், தெற்கு நோக்கிய பயணங்கள் அடிக்கடி வரும். என செவ்வாய் வலுத்து இருக்கிறார், செவ்வாய் தெற்கு திசைக்குடியவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு சென்று அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக ஒரு பயண நிம்மதிகள், பயண மேன்மைகள், பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சுரங்கம் சார்ந்த, மண் சார்ந்த, நிலத்தை தோண்டுவது சார்ந்த, கிணறு சார்ந்த அல்லது சுரங்கம், கனிம வளம், க்ரஷர், கற்கள் போன்ற அத்தனை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் பட்டிருந்த நஷ்டங்கள் விரயங்கள் எல்லாம் விலகி ஓரளவிற்கு அப்பாடா இனிமேல் பிழைத்து கொண்டோம், இனிமேல் வாங்குவதற்கு அடி வாங்குவதற்கு ஒன்றுமே இல்லை, ஆயினும் நம்மால் முடிந்ததை நாம் செய்து விட்டோம் என்கின்ற திருப்தியோடு அடுத்த முன்னேற்றத்திற்கான அமைப்புகள் என்ன என்பதை மனம் புத்துணர்ச்சியோடு அங்கே ஒரு உருவாக்கும் திறன் செயல்திறனோடு செயல்படக்கூடிய நல்ல மாதமாகவே ஜூன் மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு ஒன்று சொல்லுவேன், அதுலேயும் திருவோணம், உத்திராடம், அவிட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்க. ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மகர ராசிக்கார பெண்களுக்கும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல் ஒரு இந்திய பெண்ணிற்கு 2 விஷயம்தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்த ரெண்டுமே மகர ராசிக்கார பெண்களுக்கு கடந்த 3 வருடமாக நன்றாகவே இல்லை. இனிமேல் கணவர் நன்றாக இருப்பதை கண்ணால் பார்க்க முடியும். நன்றாக இருக்கிறாரன்னு என்ன, கடன் தொல்லைகள் விலகுவது, அவருக்கான நிலைத்த பொருளாதாரம் வருவது, நல்ல நல்ல வேலை போன்றவைகள் அமைவது, குழந்தைகள் பேச்சை கேட்பது, நன்றாக படிப்பது போன்ற அத்தனை உயர்வுகளையும் ஆண் பெண் இருவருக்கும் தர இருக்கின்றது நல்ல நிலையில் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ஜென்மச்சனி என்றாலும் கூட 6ஆம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது. பொதுவாகவே 6ஆம் அதிபதியும் 6ஆம் இடமும் மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருந்தால் எப்பாடுபட்டேனும் உழைத்தேனும் பிழைத்து கொள்ளலாம், வேலையில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். என்ன, வேலையில் பயங்கர டார்ச்சர் இருக்கும், யாரை நம்புறதுன்றது தெரியாத ஒரு மாதம். உறவுகளை பற்றி புரிய வைக்கும், பணத்தை பற்றி புரிய வைக்கும். தோளில் நம்ம தோளில் கை போட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு வாமச்சான் வாப்பா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு போகிறவங்களே பின்னாடி இவர் தானா இப்படி சொன்னார், என்னப்பா அந்த காலத்தில் நம்பவே முடியலையே என்பது போன்ற அடையாளங்கள் இப்போது வரப்போகின்றன. எல்லாம் இப்படித்தான், அப்படியே ஒரு மாதிரி நண்பன் யார், உறவுகள் யார் என்பதை புரிய வைக்கக்கூடிய தன்மை இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இளையவர்களுக்கு ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லுவேன். 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று சுணக்கமான சூழல்கள், அதே நேரத்தில் 50 வயது கடந்தவர்களுக்கு ஆனந்தமான நல்ல மாதமாகவே ஜூன் மாதம் அமையும். என ஜென்மச்சனியை ரெண்டு பிரிவாக பிரித்து செய்யும். முதல் சுற்று சனியாக 30 வயதுகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன்களை, ஒரு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அதே அமைப்பில் 20 வயதுகளில் ஜென்மச்சனியை அனுபவித்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு எல்லாருக்குமே 50 வயசில் இப்போ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 வயசு தாண்டி இருக்கும், அவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான பலன்கள் உண்டு. 6ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் ஒரு நிலையில் நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமையப்போகிறார்கள். தொழில் நல்லா தான் நடக்குது, ஆனால் எனக்கு வேலைக்காரங்க சரியல்ல, உதவியாளர்கள் சரியாக இல்லை. தனிமரம் தோப்பாகது இல்லையா, ஒரு கை தட்டினால் ஓசை என்பது இல்லவே இல்லையே. அந்த அமைப்பின் அடிப்படையில்
எனக்கு நல்ல உதவியாளர்கள் தேவை என்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அதற்கான உதவிகள் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, சிகப்பு நிற தொழிலை செய்து கொண்டிருப்பவர்கள், கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகள், கிராமங்களில் செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், நன்சை புன்சை விவசாயிகள், கிணறு சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள், இங்கே நகரங்களில் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆடை ஆபரணங்கள் பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக போடக்கூடிய ஆடைகளை தயாரிப்பவர்கள், அதில் அவர்களுக்கான ஒரு நகை போன்றவர்களை செய்பவர்கள் அனைவருக்குமே கும்பத்தினருக்கு மிக நிறைவான ஒன்று. இன்னொன்று, ஆட்டோ ஓட்டுநர், டாக்ஸி ஓட்டுநர் போன்ற அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய எளியவர்களுக்கு இது நல்ல மாதமாகவே இருக்கும். என்ன, அதே மாதிரி அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள், காய்கறி போன்றவைகள், உணவுப் பொருட்களை அன்றைக்கே தயாரித்து அன்றைக்கே ஒரு நடைபாதை போன்றவைகளை தயாரித்து விற்கிறார்கள் இல்லையா, அதுபோன்ற கும்பராசிக்கார எளிய ஜனங்கள் அனைவருக்குமே நிறைவான மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எனக்கு இல்லை, நல்ல வேலை, நன்றாகவே நான் உழைத்த உழைப்பிற்கு சரியான கூலியை பரம்பொருள் கொடுத்தது என்கின்ற ஒரு நிறைவான தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இளையவர்கள் மட்டும் யாரையும் நம்பாதீங்க. கடன் அட்டை, கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை அப்படியே பத்திரமாக பாக்கெட்டில் பிடிச்சிக்கோங்க, வேணா ஒன்று பண்ணுங்கள், வீட்டில் அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துடுங்க. யாருக்குமே கடன் அட்டைக்கோ கிரெடிட் கார்டை கொடுத்து வாங்க வேண்டாம். இன்னொன்று, அடுத்தவர் கடனுக்கு போய் நீங்கள் ஜாமீனுக்கு நிற்க வேண்டாம். கடனுக்காக இல்லை, எதற்காகவும் இவர் நல்லவர் செய்வார், செய்யவில்லை என்றால் நான் தருகிறேன், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு கூடாது. கொஞ்சம் எதையும் நம்ப வேண்டாம், யாரைக்கிட்டமும் நம்பாமல் உங்களுடைய, ஏன்னா உழைப்பிற்கு அஞ்சாத கும்பராசிக்காரர்கள் எல்லா நிலைகள்லேயும் ஒரு லெவலில் வந்து நீங்களே யோசித்து செய்யக்கூடியவராகத்தான் இருப்பீர்கள். அத்தனை அமைப்புகளையும் மிக யோசித்து செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது ஜூன் மாதம். கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ராசிநாதன் குரு பகவான் 2வது இடத்தில் வலுத்திருக்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது மிகப்பெரிய யோகம். தனத்தில் இருக்கக்கூடியவர் 6-8 என்று சொல்லப்படக்கூடிய துர்பாவகங்களான 2 மறைவு ஸ்தானங்களை பார்ப்பார். அதைப் போலவே 5வது இடமான பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாய் பகவான் சுக்கரனோடு இணைந்து மிகுந்த சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக 2 5வது இடங்கள் வலு பெற்றிருக்கின்றன. அப்போ என்ன, பிள்ளைகளால் தனலாபம் கிடைக்கக்கூடிய தன்மை. தூர இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ, ஏது செய்கிறார்களோ என்கின்ற அடிவயிறு கலங்கினார் போல இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு அப்படியே விலகப் போகின்றன. பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கை வரும். நம் குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள், நம் குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகள், எத்தகைய சூழ்நிலைகளையும் நம்ம குழந்தைகள் சமாளித்துக் கொள்ளும் என்கின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் மீனராசிக்கார பெரியவர்களுக்கு வரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சொல்பளிக்கக்கூடிய அமைப்பு, வாக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, கூட்டு குடும்பத்தில் இருந்தவர்கள் பாகப்பிரிவினை செய்யலாமா என்கின்ற எண்ணத்தை தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு குடும்பம் என்பது இந்த காலத்தில் எத்தகைய வலியது என்பதை இன்னும் சில வாரங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகளின் மூலமாக மீனராசிக்கார இளைய பருவத்தினர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மிகப்பெரிய நல்ல அமைப்பாக கண்டிப்பாக உண்டு. அதைப் போலவே, என்னுடைய படிப்பிற்கு தகுந்த வேலையில் இல்லாமல் இருக்கிறேன், நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், அலைந்து தெரியக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு இடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய வேலை வேணும், டார்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா நிலைகள்லையும் மாசமானா வாரமானா இன்றைக்கானா இதை பேசினா தான், இதை செஞ்சால் தான், இப்படி பண்ணால் தான் சம்பளன்ற அமைப்பில் இருக்கிறேன் என்பது போன்ற வேலை குறைகள் அத்தனையும் தீர்ந்து உங்களுடைய மனதிற்கேற்றார் போல, திறமைக்கேற்றார் போல நல்ல வேலை தொழில் போன்றவைகள் அமையக்கூடிய யோக மாதமாகவே ஜூன் மாதம் இளைய பருவத்தினருக்கு இருக்கிறது. சமூக ஊடகங்களில் மீனராசிக்காரர்கள் புகழ் பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள், அது நல்ல சர்வ நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பணம் சம்பாதிப்பது எப்படி, அதற்கான ஒரு முயற்சிகள் இருக்கிறவங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் போன்றவைகள் அனைத்திலுமே வந்து ஒரு நிலையில் வந்து தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கலைஞர்களுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இதனால் வரைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் தேடி அலைந்தது போக, வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோக மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் குரு பகவான் இப்போது 2வது வீட்டில் இருக்கிறார். 2வது வீட்டில் இருப்பவர் 8வது வீட்டை பார்ப்பார் என்பதால் அது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆகவே பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற கடந்த காலங்களில் ஏதேனும் ஒரு நிலையில் பணத்தை பறிகொடுத்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் நிற்கிறவங்களுக்கெல்லாம் கூட அந்த பணத்தை திரும்ப வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ ஒரு நல்ல நிலையில் கிரகங்கள் சாதகமாக செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கின்றன. ஆகவே கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகளை சீர்திருத்தி கொண்டு அதற்கேற்ற ஒரு முன்னேற்ற பாதையில் அமையக்கூடிய நிலையும் இந்த கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்கும். 30 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி, 40 வயதுக்காரருக்கு ஒரு மாதிரி, 20 வயதுகளில் இருக்கக்கூடிய 2K kids என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நிலையில் நடக்கும். ஆகவே அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் நிம்மதி. பெரியவர்களுக்கு என்ன நடக்கும்,
குடும்பத்தில் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கும். குழந்தைகள்டிருந்து வரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நன்றாக இருக்கும். உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவி பிணக்கு, குடும்பம்ன்றது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே, கணவன் மனைவி பிணக்கு இணக்கமாக மாறக்கூடிய கண்டிப்பான ஒரு நல்ல சொல் அமையக்கூடிய அத்தனையிலும் பெண்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமைப்புகள். அலுவலகத்தில், அதாவது இங்கேயும் வேலை செய்கிறேன் அங்கேயும் வேலை செய்கிறேன்ற மாதிரி ஒரு இரட்டிப்பு அமைப்புகளில் இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல தன்மைகள் உண்டு. எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நல்ல விதமாக மாறக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது ஜூன் மாதம். அனைத்து தரப்பு மீனராசிக்காரர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.